ஒரு ஊர்ல பேரரசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு நாள் காட்டுக்கு போறாரு. காட்டுல அங்க ஒரு யோகி வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த யோகி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போறாரு. பேசுறாரு, பேசி கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. இவரோட ஞானம், இவருக்கு இருக்க அந்த தூய்மைத்துவம், இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறாரு இவர். ஸோ இந்த பேரரசர் என்ன சொல்றாரு, முனிவரே நீங்க வந்து என்னோட ஊருக்கு வாங்க, என்னோட நாட்டுக்கு வாங்க, என் அரண்மனையெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா சொல்றாரு. ஆனால் அந்த முனிவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம், என் பசியெல்லாம் நான் இந்த காட்டில் இருக்க காய்கறி கனி இதெல்லாம் சாப்பிட்டே நான் தீர்த்துக்கிறேன். இந்த அருவியில் வர தண்ணி வந்து என்னோட தாகத்தை தீக்குது. இங்கே இருக்க மரப்பட்டை இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் தங்கணுன்னாலும் இங்கே குகைகள் என்னோட வீடு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தேவைன்னு எதுவுமே கிடையாது, நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உங்ககிட்டருந்து என்ன கிடைக்க போகுது, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இந்த மன்னருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் இவர் இப்படி சொல்றாரு? இவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீங்க வந்து என் நன்மைக்காக வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இதை உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதால அந்த முனிவரும் என்ன நினைக்கிறாரு, சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவரோட அந்த அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனையில் சரி இவருக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு. எம்பெருமானே எனக்கு வந்து இன்னும் நிறைய குழந்தைங்களை கொடு, எனக்கு இன்னும் சொத்து செல்வம்னு எல்லாமே அதிகமாக கொடு, என்னோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நான் எல்லா நாட்டையுமே கைப்பற்றணும், எனக்கு இந்த மாதிரி சக்தி எல்லாமே கொடு அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் போட்டு வேண்டிக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த முனிவர் வந்து குடிக்கல அவருக்கு. அவர் அமைதியா எதுவும் பேசாம சைலண்டா அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறாரு. இந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன் முனிவர் எதுவுமே பேசாமல் போயிட்டாரு, ஏன் அன்பளிப்பே வாங்காமல் போயிட்டாருன்ட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் கேட்குறாரு. என்னாச்சு முனிவர், ஏன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, என்னாச்சு அப்படின்ட்டு குழம்பி போய் கேட்குறாரு. உடனே அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, மன்னா நான் பிச்சைக்காரங்க கிட்டேருந்து எந்த பிச்சையும் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நீயே ஒரு பிச்சைக்காரன், நீயே உனக்கு அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்ட்டு போட்டு நீயே கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, நான் ஏன் உன்கிட்ட இருந்து அன்பளிப்பு வாங்கணும், நான் என்ன முட்டாளா, என்கிட்ட இதை விட நிறையவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இதிலிருந்து நம்மளால் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்க முடியும். யார் ரொம்ப யாசிக்கிறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட்டு போட்டு கேட்குறாங்களோ அது உண்மையான அன்போ ஒரு பக்தியோ கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் யார் ஒருத்தர் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியோட அன்பாக இருக்காங்களோ அதுதான் உண்மையான ஆன்மீகமே. இப்போ ஒரு நேச்சரை நம்ம பார்க்குறோம், அந்த செடி கொடி அதெல்லாம் பார்க்குறோம், மெய் மருந்து ரசிக்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, நம்ம வந்து அதுக்கிட்ட அன்பாக அதை பகிர்றோம். அதே மாதிரி திருப்பி நேச்சர் நம்மக்கிட்ட அதோட அன்பை காட்டணும்னு நம்ம நினைக்கிறோமா, எதுவுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம சாமி கிட்ட கொடுக்குற அன்பும் இருக்கணும். சாமி கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்மளோட அன்பை செலுத்தணும். ரிட்டர்னுக்கு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி தான் ஒருத்தரோட பக்தி இருக்கணும் அப்படின்ட்டு விவேகானந்தர் அவங்களோட சீடர்கள் கிட்ட சொல்றாரு.